வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர் திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுமுடனே ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்கட்கு மிகவே கொளறு பதிப்பகம். யார் பரமேஸ்வருடைய அனுகிரகம் இருக்கோ ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டினுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்களுக்கு மிக நல்லவே. தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது அவர்களே இந்த கிரகங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறார். கிளம்பி போன உடனே அங்கு சைவ மதத்தை ஸ்தாபிச்சார். ஞானசம்பந்தர் எங்க இருக்காரோ அவர் வீட்டுக்கு சிலர்லாம் தீ வச்சா அந்த தீயினால வந்த வெப்பு நோய் அந்த ராஜாவை தாக்கிடுத்தோ. அந்த ராஜா செய்வதறியாம திகைக்கிறா. அதுக்கு என்னென்னவோ மருந்துகள்லாம் பண்ணி பார்க்கறா. அந்த எவ்வளவு மருந்துகள் கொடுத்து பார்த்து அது சரியா ஆக மாட்டேங்கிறது. என்ன பண்றதுன்னு தெரியல. உடம்பெல்லாம் ஒரே எரியறது, நெருப்பு எரியற மாதிரி எரியறது. அதுக்கு என்ன மருந்து? இப்போ கோவிலுக்கு போயிருக்கார், சோமசுந்தரருடைய கோவிலுக்கு போயிருக்கார் ஞானசம்பந்தர். அங்கே அவர்கிட்ட எல்லாரும் சொல்கிறா, உங்கள் வீட்டுக்கு யாரோ நெருப்பு வச்சா அந்த நெருப்பை நீங்கள் எப்படியோ அணைஞ்சு போயிடுத்து, உங்களை பரமேஸ்வரன் காப்பாற்றிட்டார். ஆனால் அந்த தேசத்தில் யார் யார் மக்கள் பண்ணுற தப்பெல்லாம் ராஜாவை தானே பாதிக்கும். அதனால் ராஜாவுக்கு அந்த வெப்பு நோய் தாக்கியிருக்கு. அதனால் அந்த ராஜா வந்து அந்த வெப்பு நோயினால் ரொம்ப கஷ்டப்படுறார். நீங்கள் தான் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே கோவிலில் நடந்து வரார். கோவிலில் நடந்து வரும்பொழுது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய விபூதியை எடுக்கிறார். அந்த விபூதியை எடுத்துட்டு பதிகங்கள் பாடுறார். மந்திரம் ஆவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரம் ஆவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரம் ஆவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, புண்மை தவிர்ப்பது நீரு, ஓதத் தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு, சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே, முக்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு, பக்தி தருவது நீரு, பரவ இனியது நீரு, சித்தி தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு அதை ஜபம் பண்ணி கொடுக்குறார். ராஜாக்கு ஒரு க்ஷணத்தில் இந்த வெப்பு நோய் போயிடுறது. எல்லாரும் ஆச்சரியப்படுறா. இதெல்லாம் ஞானசம்பந்தருடைய பெருமை. ஞானசம்பந்தர் இப்படி சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய சிவ க்ஷேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்ணணும்னு வரார். திருவான்மியூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர், துறைமுல்லை வாயிலில் இருக்கக்கூடிய முல்லைவனநாதர், திருவற்றியூரில் இருக்கக்கூடிய தியாகராஜா, மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர், இவளெல்லாம் தரிசனம் பண்ணணுங்கிற ஆசையில் திருஞான சம்பந்தர் வரார். இந்த ஊரில் மதராசில் அப்போ சிவநேச செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு இந்த செய்தி தெரிஞ்சது. பரமசிவ பக்தர் அவர். அதனாலே ஞான சம்பந்தர் இத்தகைய சிவனடியார்களோடு சேர்ந்து வரும்பொழுது அவருக்கு அத்தகைய ஒரு வரவேற்பு கொடுத்து இவ சிவக்ஷேத்திரங்கள் எல்லாம் அவருக்கு தரிசனம் பண்ணி வச்சு அவருக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணினார். மயிலாப்பூரில் இருந்தார். ஒரு பெரிய சத்திரத்தில் அவரோட எவ்வளவு பேர் வரப்போகிறாளோ அத்தனை பேருக்கும் தங்கறதுக்கு ஏற்பாடு, சாப்பிட்றதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சிவநேச செட்டியாருக்கு பூம்பாவின்னு ஒரு பெண் இருந்தால், பரம பக்த அவ சிவபக்த. சிவனுக்கு சேவை பண்ணுறதை விட சிவன் அடியார்களுக்கு சேவை பண்ணுறது தான் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவள் என்ன பண்ணினா அப்படின்னா, ஞானசம்பந்தர் பிரான் வரப்போகிறார், ஆயிரக்கணக்கான சிவனடியார்கள் வரப்போகிறார். அதனால் தன்னுடைய தோழிகள் எல்லாரோடையும் சேர்ந்துண்டு, அந்த காலத்தில் இது மாதிரி மிஷின் இல்லாதனால கைக்குத்தல் அரிசி உலக்கையினால் அரிசியை குத்தி வைக்கிறா. குத்தி வைக்கும் பொழுது வீண் பொழுது பேசாமல் பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணிண்டே அரிசி குத்துறான், பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணிண்டே அரிசி படைக்கிறான், பருப்பெல்லாம் எடுத்து வைக்கிறான், ஊறுகாய் போட்டு வைக்கிறான், அப்பளம் இட்டு வைக்கிறான். என்னென்ன சாமான்கள் நம்மளுடைய அந்த சிவ அடியார்களுக்கான ஆராதனைக்கு தேவையோ, அவர்களுக்கெல்லாம் அன்னம் படைக்கிறதுக்கு தேவையோ தனியும் தயார் பண்ணி வைக்கிறா. எல்லாம் மூட்டை மூட்டை மூட்டையாக குமிஞ்சிருக்கு. ஆனால் எல்லாரும் சரித்திரத்தில் சொல்கிறா, அந்த பூம்பாவையே பாம்பு கடிச்சு அந்த பூம்பாவை இறந்து போனான். பூம்பாவையே பாம்பு ஒன்றும் கடிக்கல,
ஒருத்தரை பார்க்கணும் 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 பார்க்கணும்னு துடிப்பு வரும்பொழுது அந்த துடிப்பு நம்மளால தாங்க முடியாத ஒரு நிலையை அடைந்து விடுத்துன்னா மரணம் வந்துடும், விரகம். இவர் ஞானசம்பந்தர் பிரான் எப்போ வருவார், எப்போ வருவார், அத்தகைய அடியார்களை எப்போ பார்க்கலாம், எப்போ பார்க்கலாம், எப்போ பார்க்கலாம், எப்போ பார்க்கலாம், தவிச்சு 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 அந்த தவிப்பினுடைய ஒரு எல்லையை தாங்க முடியாமல் மரணம் வந்துடுது அவளுக்கு. மரணம் வரும்பொழுது அவள் அப்பாட்ட சொல்கிறான், எனக்கு தான் இந்த ஞானசம்பந்தரை பார்க்கக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போயிடுத்து, நான் இன்னும் கொஞ்சம் நாளையில் உயிர் போயிட போகிறது, நான் இருந்த பிறகு என்னுடைய சாம்பலையும் எலும்பையும் ஒரு பானையில் போட்டு வைங்கோ, ஞானசம்பந்த பிரான் வந்து அந்த பானையில் இருக்கக்கூடிய என்னுடைய எலும்பையும் சாம்பலையுமாவது கடாட்சம் பண்ணினாரானால் எனக்கு சிவலோகத்தில் ஒரு இடம் கிடைக்கும். அழறார் சிவனேச செட்டியார் தன்னுடைய பெண்ணுடைய மரணத்தை பார்த்து மயானத்தில் கொண்டு போய் அவளை எரித்து அதனுடைய சாம்பல் எலும்பெல்லாம் ஒரு பானையில் பத்திரப்படுத்தி வச்சிருக்கார், அவளுடைய ஆசையை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படியே இவர்கள் எல்லாம் வரா திருவான்மையூர்கிட்ட பெரிய பந்தல்கள் போட்டு வாழை மரங்கள்லாம் கட்டி மேலதாளங்கள்லாம் கொடுத்து பூர்ணகும்பங்கள்லாம் கொடுத்து வேத கோஷங்கள் நாம கீர்த்தனம் பண்ணி அவரை மருந்தீஸ்வரர் தரிசனம் பண்ணி கபாலீஸ்வரருக்கு வரார். தரிசனம் பண்ணுறதுக்கு கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரரை பார்க்கறதுக்கு இப்படி வரும்பொழுது பார்த்தா இந்த சத்திரத்துக்கு கூட்டிண்டு வந்தால் சத்திரத்தில் அழகழகழகாக பண்ணி வச்சிருக்கு. அவ்வளவு அரிசி, அவ்வளவு பருப்பு, அவ்வளவு ஊறுகாய், என்னென்ன வேணுமோ அத்தனையும் மலை மலை மலையாக குமிஞ்சி கிடக்கிறத பார்த்துட்டு ஞானசம்பந்தர் கேட்கிறார், இதெல்லாம் யார் தயார் பண்ணினா? பூம்பாவை, என் பெண்ணு தான், நீங்கள் வரப்போறேன்னு தெரிஞ்சுட்டு அண்ணிலிருந்து ஒரு க்ஷணம் கூட தூங்கலவே, உங்களை எப்போ பார்ப்போம், எப்போ உங்களுடைய தரிசனம் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு உங்கள் அடியார்களோடு நீங்கள் வரும்பொழுது அத்தனை பேருக்கும் அண்ணம் படைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் தனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக பண்ணி வச்சிருக்கா. எங்கே அவை? அவள் பார்க்க முடியாது, அவள் காலகதி அடைஞ்சுட்டா. ஆனால் அவளுக்கு ஒரு கடைசியாக ஒரு விருப்பம், என்ன? நான் தான் ஞானசம்பந்தர் பிரானை கொடுத்து பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்காத பாவியாக போயிட்டேன். என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நான் எரி என்ன உடலில் தகனம் பண்ணினதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த சாம்பல் அந்த எலும்பையாவது அவர் கட்டாட்சம் பண்ணணும். அப்படி பண்ணினாரானால் எனக்கு சிவபெருமானுடைய உலகத்தில் ஒரு ஸ்தானம் கிடைக்கும் அப்படின்னு அந்த பானை எடுத்துட்டு வந்து முன்னாடி வைக்கிறார். அந்த பானையை பார்க்கிறார் ஞானசம்பந்தர், இவ்வளவு ருத்ரகணங்கள் வந்திருக்காய், அவர்கள் எல்லாம் சாப்பிடணும் சாப்பிடணும்னு ஆசையா நீ பண்ணி வச்சிருக்க, அவர்கள் சாப்பிட்றத நீ பார்த்தாதானே நன்னா இருக்கும், அதெல்லாம் பார்க்காம நீ போயிட்டியே. அழகா பாடுறார், மட்டிட்டே புண்ணையங்கானன் மடமயிலை கட்டிடங்கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான், மட்டிட்டே புண்ணையங்கானன் மாமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான், ஒட்டிட்ட பண்பில் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய், மட்டிட்டே புண்ணையங்கானன் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான், ஒட்டிட்ட பண்பில் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். ஒரு திரபல் கணத்தார்க்கு இவ்வளவு சிவபெருமானுடைய அடியார்கள் வந்திருக்கா, அவர்கள் எல்லாம் சாப்பிட போறா, அதை நீ பார்க்காம போயிட்டியோ, அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். அவ்வளவுதான், அடுத்த க்ஷணம் அந்த பானை உடைஞ்சது, அதிலிருந்து பூம்பாவை உயிரோடு எழுந்துட்டா. சிவனேச செட்டியார் சொல்றார், பூம்பாவையே நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறார். ஞானசம்பந்தர் சொல்றார், எப்ப நான் உயிர் கொடுத்தேனோ அவ என் குழந்தை மாதிரி, அதனால இந்த ஊர்ல இருந்து சிவ துண்டு பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படின்னு அடுத்த க்ஷேத்திரத்துக்கு போயிட்டார். இதெல்லாம் ஞானசம்பந்தருடைய பிரபாவங்கள். பகவானை வசப்படுத்தின ஒருத்தரால் முடியாத காரியம்தான் என்ன இருக்கு? பகவான் வசமாயிட்டானால் அவனால முடியாததே ஒன்றும் கிடையாது. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் வழங்கும் காக்க காக்க குருவருள் காக்க ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் வழங்கும் காக்க காக்க குருவருள் காக்க தொடர்கிறது. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம
ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத க்லேஷநாசாய கோவிந்தாய நமோ நமஹ. மதராஸ் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னையே சரித்திரத்திலே ரொம்ப பிரசித்தியான ஒரு நகரம். பல்லாவரம், பல்லாவரம்னு சொல்கிறோமே, பல்லவபுரம் அப்படிங்கிறது தான் பல்லாவரம் அப்படிங்கிறதான் மாறிடுது. பூந்தமல்லி, பூந்தமல்லி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அன்றைக்கு. அதுக்கு பூவிருந்த வள்ளி அப்படின்னு பேர். அந்த பூவிருந்த வள்ளியிலே ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் புஷ்ப தோட்டங்களே இருந்துன்றது. கச்சியப்ப நம்பிகள் அப்படிங்கிற ஒரு பெரியவர் அங்கிருந்து தான் நித்தியம் புஷ்பங்களை பறிச்சென்று வரதராஜ பெருமாளுக்கு சேவை பண்ணினார். காஞ்சிபுரம் போய் பேரருளாளன் புஷ்ப தோட்டங்கள் நிறைந்த அந்த பிரதேசத்துக்கு பூவிருந்தவல்லி அப்படிங்கிறதா பெயர். இன்றைக்கு வேலைச்சேரி, வேலைச்சேரின்னு சொல்கிறோமே, அது வேலைச்சேரி இல்லை, வேள்விச்சேரி அப்படிங்கிறது. வேள்வி அப்படின்னா யாகம். அந்த வேள்விகள் நிறைந்த ஒரு ஊர் அது. வேள்விகள் நிறைந்த ஒரு ஊர் அப்படின்னா வேள்விகள் நிறைய ஏற்றப்பட்ட ஒரு ஊர். அதனாலேயே அதுக்கு வேள்விச்சேரி அப்படிங்கிறத பேர் மருவி வேலைச்சேரி அப்படின்னு வந்துடுது. தேனாம்பேட்டை, தேனாம்பேட்டைன்னு சொல்கிறோமே, அது தேவானாம் பிரியன்பேட்டை அப்படின்னு பேர். தேவர்களுக்கு பிரியமானவர்கள் வாழ்ந்து வந்த ஒரு ஊர் அப்படின்னு அதுக்கு பெயர். தேவானாம் பிரியன்பேட்டை அப்படிங்கிறது காலத்தில் மருவி அதுக்கு என்ன பெயர் வந்துடுத்து அப்படின்னா தேனாம்பேட்டை அப்படிங்கிறது தான் பெயர் வந்துடுத்து. அது மாதிரி தங்க சாலை அப்படிங்கிறது மின்ட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறோம். அது சப்த விடங்கன் அப்படின்னு சொல்லுவாள். அது டங்கன் ஸ்ட்ரீட், அது தங்கச்சாலை, அது மின்ட் அப்படின்னு மாறிடுது. வீதி விடங்கன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேல். திருவையாறை சுற்றி இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் அது. அது மாதிரி மதராஸில் இருக்கிற ஒரு ஒரு பகுதிக்கு அடையார் அப்படின்னு பேர். அடையார் அப்படின்னா அது எதிர்மறையாக இருக்கே, அடையார் செய்யார், அது அடையார் இல்லை அடியார். ஞான சம்பந்தருடைய சரித்திரம் தானே சொல்லிட்டு வரோம். சிவநேச செட்டியார் அப்படிங்கிற பரம சிவபக்தருடைய வேண்டுகோளை ஏற்று உருத்திர கணங்களுடன் மயிலை கபாலீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரரை தரிசனம் பண்ணுறதுக்காக சிவன் அடியார்களோடு சேர்ந்து வரக்கூடிய ஞான சம்பந்தர். வன்மீகம் அப்படின்னா புத்து, அந்த புத்தில் இருக்கக்கூடிய சுவாமி திருவான்மியூர். மருந்தீஸ்வரர், அந்த திருவான்மியூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு இந்த மயிலையில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரரை தரிசனம் பண்ண போகக்கூடிய காலத்திலே தன்னுடைய அடியார்களோட ஒரு நதியில் சிறிது நேரம் நீராடி அவர்கள் பண்ண வேண்டிய அனுஷ்டானங்கள், இறை வழிபாடுகள் எல்லாம் நிகழ்த்தினார்கள். அவ்வளவு சிவனடியார்கள் வந்து சிறிது நேரம் அந்த ஓடை இல்லைன்னா நதி, அது சென்னையை அடுத்திருக்கக்கூடிய மலைப்பட்டு தாம்பரத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலிருந்து உற்பத்தியாகி
கடல்ல கலக்கிறது. அதை கடல்ல கலக்கிற அழகை பார்க்கணும் அப்படின்னுட்டா, இன்றைக்கு தமிழிசை கல்லூரி இருக்கே, அந்த தமிழிசை கல்லூரிக்கு பின்புறம் பார்த்தா அது கடல்ல சங்கமிக்கிற அழகை பார்க்கலாம். பெரிய பங்களா தான் இன்றைக்கு தமிழிசை கல்லூரி ஆயிடுத்து. அந்த அடியார்கள் சிறிது நேரம் நீராடி அவர்கள் இறை வழிபாடு அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணினதுனால அந்த பிரதேசத்துக்கு அடியார் அப்படின்னு பெயர் வந்துடுத்தும். அந்த நதிக்கும் அடியார், ஆறு அடி ஆறு, ஆறுனா வழி. அது காலகட்டத்தில் மருவி 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 அடையாறு அடையாறு அப்படிங்கிற பெயர் வந்துடுத்து. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் வழங்கும் காக்க காக்க குருவருள் காக்க ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் வழங்கும் காக்க காக்க குருவருள் காக்க தொடர்கிறது. ஞான சம்பந்தரே, பகவான் சிறு குழந்தையா இருக்கும் பொழுதே அவர் அழும் பொழுது பாலை கொடுத்து தடுத்து ஆட்கொண்டான். மணிவாச்சகரை உபதேசம் பண்ணி க்ஷணத்தில் ஆட்கொண்டார். சுந்தரமூர்த்தி நாயனார், சுந்தரர் அப்படின்னாலே அவ்வளவு அழகு. சுந்தரர் கைலாசத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் ஒரு சமயம் கண்ணாடியில் தன்னை பார்த்து தன்னுடைய பிரதிபிம்பம், அந்த பிரதிபிம்பத்தை பார்த்து இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாராம். சுந்தரா வா, அவர் தான் சுந்தரர். திருநாவலூர்னு ஊரு, அந்த திருநாவலூர்ல சடையனார் இசைஞானியார் அப்படிங்கிற தம்பதிகளுக்கு இவர் குழந்தையா பிறந்தார். சிறு குழந்தையா பிறக்கும் பொழுதே வீதிகளில் விளையாடின்னு இருக்கார். அவ்வளவு அழகு, பேருக்கு ஏத்த மாதிரி அவ்வளவு அழகு. அழகுன்னா சொல்ல முடியாது. வீதியில் அந்த குழந்தை மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடும் பொழுது அந்த வீதியில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் பார்த்து அப்படியே பிரமிச்சு நின்றுடுவா. இந்த குழந்தையினுடைய அழகு, அந்த குழந்தையினுடைய தேஜஸ் அப்படி இருக்கும், அப்படி அவ்வளவு அழகான வர்ணம், அவ்வளவு அழகான கலர் இருக்கும். அந்த திருமேனியில் பார்த்தா அவ்வளவு அழகான அங்கங்கள் ஒன்று ஒன்றும் பண்ணி பண்ணி பார்த்து சிற்பி செதுக்கி வைத்தாரோன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு தெய்வீக கலை, ஒரு ராஜ கலை, சுருள் சுருளான முடி, எல்லாரும் பார்த்து ஏதாவது தேவலோகத்தில் போகக்கூடிய தேவகுமாரன் கந்தர்வன் அப்படி எங்கேயாவது விமானத்தில் போகும் பொழுது பொத்துன்னு வீதியில் விழுந்துட்டானோ, அப்படி வீதியில் விழுந்த அவன்தான் இங்கே விளையாடின் இருக்கானோ அப்படின்னு நினைப்பான். அவ்வளவு அழகு சுந்தரர். அந்த சுந்தரருக்கு சுருள் சுருளான கேசங்கள் எல்லாம் வாரி, காதில் ஒரு குண்டலம் போட்டு, அப்படி ஒரு நெற்றியில் ஒரு சந்திரன் மாதிரி சந்தனத்தை இட்டு, குண்டலங்கள்லாம் கழுத்தில் போட்டு, ராஜாக்கள் தரிக்கக்கூடிய ஆடைகளை போட்டு, ஆபரணங்களை பூட்டி பார்த்தா கந்தர்வராஜனோ அப்படிங்கிற அளவில் அவ்வளவு அழகு சுந்தரர். சுந்தரருடைய அழகை பார்த்து உலகமே வியந்திருக்கு. இவன் ஏதோ தேவ புருஷன் பூமியில் வந்துட்டான், ஏதோ தேவ புருஷன் அப்படிங்கிறதான் எல்லாரும் நினச்சிட்டுருக்கா. அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ராஜா பார்த்தா இவ்வளவு அழகாக இருக்காரே அவர். அழகு மட்டும் இல்லை, இவர்கிட்ட ஒரு ராஜ கலர் இருக்கு, நல்ல லக்ஷணங்கள் பொருந்தியவராக இருக்கார். அதனாலே அந்த ராஜாவே இவரை தத்து எடுத்து தானே வளர்த்துண்டு வந்தான். தானே வளர்த்துண்டு வந்த ராஜா உச்சித காலத்தில் இவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். இவரும் இப்போ சிற்று அரசராக இருக்கார். ஒரு பிரதேசத்துக்கு இவர் ராஜா. கல்யாணம்னாலே விமர்சையாக பண்ணுவான். அதுவும் ஒரு சிற்றரசருடைய கல்யாணம், ராஜாவுடைய செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய இவருடைய விவாகம் எவ்வளவு கோலாகலமாக நடந்திருக்கும் அப்படிங்கிறத நாமே சற்று சிந்தித்து பார்த்தா புரியும். ஒவ்வொரு வீடுகள்லேயும் வாழமரங்கள் கட்டியிருக்கு, தோரணங்கள் கட்டியிருக்கு, ஊரே அலங்கரிக்கப்பட்டிருக்கு. தன்னுடைய வீட்டில் சொந்தமாக ஒரு கல்யாணம் நடந்தால் அவரவர்கள் எப்படி புத்தாடை அணிந்துப்பார்களோ அப்படி அணிஞ்சின்றிருக்கா. எல்லாரும் ஆபரணங்கள் பூட்டின்னு இருக்கா.
எங்க பார்த்தாலும் யானைகள் அலங்கரிக்கப்பட்டு நிற்கிறது, குதிரைகள் அலங்கரிக்கப்பட்டு நிற்கிறது, வாத்தியங்கள்லாம் மங்கள வாத்தியங்கள் எல்லாம் ஒழுங்கப்படுறது, வான வேடிக்கைகள்லாம் ஒரு இடத்துல நடத்தப்படுறது, நாட்டிய கச்சேரிகளும் சங்கீத கச்சேரிகளும் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அங்கங்கே சாப்பாட்டுக்கு எல்லா வசதிகளும் பண்ணப்பட்டிருக்கு. அவ்வளவு ஒரு அருமையான கல்யாணத்துக்கு ஏற்பாடு. வந்தவர்களை எல்லாரும் பார்த்து பார்த்து உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு கல்யாணம்னா சொல்லுவா இல்லையா, அம்மி மிதித்து எல்லாம் பண்ணி திருமங்கல்ய தாரணம் ஆக போகிறது. அந்த திருமங்கல்ய தாரணம் ஆகும் பொழுது ஒரு வயதான பெரியவர் நடக்க முடியாமல் நடந்து மூன்றாவது காலான ஒரு குச்சியை ஊன்னிண்டு அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய கூட்டத்தை எப்படியோ தள்ளி விளக்கி அந்த திருமண மேடை இருக்கு அதுக்கு வந்துடுறார். கல்யாணத்தில் கிட்டி மேலே கொட்டுவான், டும் 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 டும். எப்போ கொட்டுவான்னா தாலி கட்டும் பொழுது கொட்டுவான். தாலி கட்டும் பொழுது ஏன் கிட்டி மூலம் கொட்டுறா? கல்யாணத்தின் பொழுது ஏன் மாலை மாத்திக்கிறா? கல்லியையும் பள்ளி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே, கீர்த்தனம் பாடீரே. கீர்த்தனம் பாடீரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. பாடிடும் பக்தரையும் பாடிடும் தலத்தையும் பாவனமாக்கிடும் கீர்த்தனம் பாடீரே.